ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் கைடு. கடவுளின் தேசம், சுற்றுலாவின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மாநிலம் கேரளா. ஒரு பக்கம் இயற்கை எழில் மிகுந்த பச்சை பசுமையான மேற்கு தொடர்ச்சி மலைகளாலும், இன்னொரு பக்கம் அரபிக்கடலால் சூழப்பட்ட மேற்கு கடற்கரைகளாலும் சூழப்பட்ட இந்தியாவின் ஒரு சூப்பரான மாநிலம் கேரளா. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம் இல்லையோ, ஆனால் கேரளாவுக்கு டூர் போகணுன்றது நம்மள நிறைய பேருக்கு ட்ரீமாகவே இருக்கும். கேரளாவுக்கு டூர் போக நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கேரளாவில் சுற்றி பார்க்க எக்கச்சக்கமான இடங்கள் இருந்தாலும், இந்த வீடியோவில் கேரளாவிற்கு டூர் போக சூப்பரான 10 இடங்களை பத்தியும், அந்த இடத்துக்கு டூர் போக பெஸ்டான சீசன் எதுன்றத பத்தியும், அங்கு நம்ம எத்தனை நாள் தங்கி என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம்ன்றத பத்தியும், என்னென்ன சாப்பிடலாம், போயிட்டு வர மொத்தம் எவ்வளவு செலவாகும்ன்றத பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூணார். தென்னிந்தியாவின் காஷ்மீர் என அழைக்கப்படும் மூணார் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசம். இது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 5200 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கு நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் சரிவான நிலப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற பசுமையான தேயிலை தோட்டங்களை பார்த்து ரசிக்கலாம். ஹனிமூன் போறவங்க மத்தியில் மூணார் ஒரு சிறந்த இடமாக விளங்குது. குளிர்ச்சியான இந்த மலைப்பிரதேசத்தில் டீ மியூசியம், தி பிளாசம் ஹைடல் பார்க், இரவிக்குளம் நேஷனல் பார்க், ஆனைமுடி, மாட்டுப்பட்டி டேம், மூணார் டாப் ஸ்டேஷன், எக்கோ பாயிண்ட், அற்றுக்காடு வாட்டர் ஃபால்ஸ், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், பொத்தமேடு வியூ பாயிண்ட் உட்பட இன்னும் 1 week ஸ்டே பண்ணி எக்கச்சக்கமான இடங்களை சுத்தி பார்க்குற அளவு மூணார்ல நிறைய இடங்கள் நிறைஞ்சிருக்கு. இங்கு நம்ம ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ண மினிமம் 500 ரூபாயிலிருந்து கம்மி விலையில நிறைய ரெசார்ட்ஸ் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி எது பெஸ்டா இருக்கோ அந்த ரெசார்ட் புக் பண்ணி நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். மூணாரோட ஸ்பெஷல் ஃபுட் பாத்தீங்கன்னா, இடியாப்பம், தொட்டுக்க முட்டை கறி, புட்டு, கேரளா இறால் கறி, இதெல்லாம் மறக்காம டேஸ்ட் பண்ணி பாருங்க. நவம்பர் டு பிப்ரவரி டைம்ல மூணாருக்கு போனா நல்ல கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மூணாருக்கு நம்ம போக ஓன் வெஹிக்கிள் இருந்தா ஈஸியா போகலாம். இல்லைனா பிளைட் மூலமா போக நினைக்கிறவங்க மூணார்ல இருந்து 106 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொச்சின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மூலமா போகலாம். ட்ரெயின்ல வர நினைக்கிறவங்க எர்ணாகுளம் மற்றும் ஆலுவா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் மூலமா மூணாருக்கு போகலாம். ஆலப்புழா. அலப்பின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நம்ம லைஃப்ல ஒரு டைமாவது போய் பார்த்தே ஆகணும். ஆலப்புழா மாவட்டம் முழுவதும் தண்ணீரால சூழப்பட்ட ஒரு தண்ணீர் தேசமாக விளங்குது. இங்கு மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக போட்டை யூஸ் பண்றாங்க. நாம பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி அங்க பேசஞ்சர் போட் இயக்கப்படுது. சுற்றிலும் நீர் நிறைஞ்ச பகுதியில தங்களோட அன்றாட தேவைகளுக்காக போட்டை யூஸ் பண்ணி வாழ்க்கை நடத்துற இப்பகுதி மக்களோட வாழ்க்கை முறை நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும். இங்கு முக்கியமா வருஷந்தோறும் ஆகஸ்ட் மாசம் 2nd சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய நேரு கோப்பை படகு போட்டி ரொம்பவே சிறப்பா நடைபெறும். இந்த படகு போட்டியை பார்க்க வெளி மாநிலம் மட்டுமின்றி வெளி நாடுகளில் இருந்தும் பல சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க. அலப்பி பேக்வர்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம முக்கியமா போய் பார்க்க வேண்டியது ஆலப்புழா படகு வீடு பயணம். இங்கு நம்ம ஹவுஸ் போட் புக் பண்ணிட்டா மதியம் 12 மணிக்கு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு பல இடங்களை சுத்தி காட்டிட்டு அடுத்த நாள் காலையில 9 மணிக்கு நம்ம ஏறின இடத்துலயே இறக்கி விட்டுருவாங்க. இந்த போட் ஹவுஸ்ல சாப்பாடு சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு டேஸ்டா சமைச்சு தருவாங்க. முக்கியமா அரபிக்கடல ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீனை எண்ணெயில பொறிச்சு தருவாங்க, அது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 4 பக்கமும் நீர் நிறைஞ்ச பகுதியில ஹவுஸ் போட்ல டிராவல் பண்ணிட்டு இங்கேயே சாப்பிடுறதும் தூங்குறதும் இப்பகுதி மக்களோட வாழ்க்கை முறைகளை பார்த்துட்டே ஒரு நாள் இந்த படகுல பயணம் செய்யறதும் நம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரும். ரொம்ப குறைவான பட்ஜெட்லயே இந்த ஹவுஸ் போட்டை புக் பண்ணி நம்ம போயிட்டு வரலாம். நம்ம எத்தனை பேர் போறோம்ன்றதை பொறுத்து பிரைஸ் மாறுபடும். இந்த இடத்துக்கு போக ஓன் வெஹிக்கிள் இல்லாதவங்க ஆலப்புழாலேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ட்ரெயின்ல வந்தும் இந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு நம்ம போகலாம். கோவளம் கடற்கரை. கோவளம் கடற்கரை சர்வதேச அளவில் புகழ்பெற்ற கடற்கரையாக விளங்குது. இது பிறை போன்ற அடுத்தடுத்து 3 கடற்கரைகளை கொண்டிருப்பது சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவருது. இந்த கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற லைட் ஹவுஸ் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்குது. இந்த பீச்சில் சன்பாத்னு சொல்லக்கூடிய சூரிய குளியல் போடுவதற்காக நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க. இந்த பீச்சில் ஸ்டே பண்ண கம்மி விலையில காட்டேஜஸ்லிருந்து 5-star ஹோட்டல்ஸ் வரைக்கும் இருக்கு. இங்கு தென்னிந்திய உணவு வகையிலிருந்து பல வெளிநாட்டு உணவு வகைகள் வரைக்கும் இங்கு நம்ம சாப்பிடலாம். இந்த இடத்துக்கு போக பெஸ்டான சீசன் செப்டம்பர் டு மார்ச் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கோவளம் கடற்கரை கேரள தலைநகரான திருவனந்தபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்திற்கு போக திருவனந்தபுரம் ரயில் நிலையம் மற்றும் திருவனந்தபுரம் விமான நிலையம் மூலமாக நாம கோவளம் பீச்சுக்கு போகலாம். இந்த பீச்சை சுத்தி பார்த்துட்டு மேலும் திருவனந்தபுரத்தில் இருக்கிற நேப்பியர் மியூசியம், பத்மநாப சுவாமி கோயில், திருவனந்தபுரம் ஜூ உள்ளிட்ட இடங்களையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். தேக்கடி. பசுமை மாறா காடுகளுக்காகவும் சவானா புல்வெளிகளுக்காகவும்
ஆகும் தேக்கடி புகழ் பெற்றது. இது இடுக்கி மாவட்டத்துல கும்ளியில தமிழக கேரளா எல்லையில அமைஞ்சிருக்கு. இது பெரியாறு தேசிய பூங்காவோட ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால யானைகள் புலிகள் உட்பட பல்வேறு வன விலங்குகளை நம்ம நேரில் பார்க்கிற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். இங்கு அமைஞ்சிருக்கிற ஏரியில படகு சவாரி செய்யவும் இங்கு அமைஞ்சிருக்கிற எலபன் கேம்ப்ல யானை சவாரி செய்யவும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தேக்கடிக்கு வருகை தராங்க. மேலும் இங்கு சுத்தி பார்க்க நிறைய பார்க்குகளும் தங்குறதுக்கு நிறைய ரெசார்ட்ஸ்களும் ட்ரீ ஹவுஸும் அமைஞ்சிருக்கு. தேக்கடிக்கு போக எல்லா காலநிலையும் ஏற்றது தான். இருந்தாலும் பெஸ்டான சீசன் பார்க்கும்போது நவம்பர் டு பிப்ரவரி ரொம்பவே சூப்பரா இருக்கும். வயநாடு. கேரளாவின் 14 மாவட்டங்கள்ல ஒன்றான வயநாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பசுமையான மலைகளுக்கிடையே இயற்கை எழில் மிக்க சூழலோடு அமைஞ்சிருக்கிற ஒரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசமாகும். இது கடல் மட்டத்திலிருந்து 2000 அடி உயரத்திலிருந்து கிட்டத்தட்ட 7000 அடி உயரம் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இங்கு அமைஞ்சிருக்கிற பானசோரா மலை மற்றும் செம்ரா மலை சிகரம் ட்ரெக்கிங் போறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இங்கு சுத்தி பார்க்க பானசோரா சாகர் டேம், மீன்முட்டி நீர்வீழ்ச்சி, பூக்கோட் ஏரி, கரப்புலா டேம் உட்பட பல சுற்றுலா இடங்கள் இங்கு அமைஞ்சிருக்கு. நாம இங்க ஸ்டே பண்ண 600 ரூபாயிலிருந்து குறைந்த விலையிலேயே நிறைய ரெசார்ட்ஸும் இருக்கு. வயநாட்டை விசிட் பண்ண பெஸ்டான சீசன் பார்த்தா ஃபுல்லா மேகா கூட்டங்கள் பனியை பார்த்து ரசிக்கிறவங்க அக்டோபர் டு பிப்ரவரி டைம்ல போகலாம். மற்றபடி லேண்ட்ஸ்கேப் பார்க்கணும், நிறைய இடங்களை சுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மார்ச் டு மே மாசமே வயநாட்டை விசிட் பண்ண பெஸ்டான சீசனா இருக்கு. கொச்சின். பல வரலாற்று சிறப்பும் கலாச்சார பெருமையும் கொண்ட ஒரு நகரம் கொச்சின். கொச்சின் கேரளாவின் மலபார் கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய துறைமுக நகரமாகும். இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலங்கள்ல இதுவும் ஒன்று. அரபிக்கடல்ல படகு பயணம் செய்வதற்காகவே கொச்சினுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வருகை தராங்க. இது கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. நாம எங்கிருந்தாலும் கொச்சினுக்கு சுற்றுலா போக கொச்சி ஏர்போர்ட் மூலமாகவும் எர்ணாகுளம் ரயில்வே ஜங்ஷன் மூலமாகவும் கொச்சினுக்கு ஈஸியா போகலாம். இங்கு சுத்தி பார்க்க கொச்சி பீச், கொச்சி கோட்டை, மட்டஞ்சேரி அரண்மனை, இந்தோ போர்த்துகீசிய மியூசியம், ஹில் பேலஸ் மியூசியம், சுபாஷ் போஸ் பார்க், கொச்சின் பேக் வாட்டர்ஸ், கேரள ஃபால்க்லோர் மியூசியம் உட்பட பல சூப்பரான இடங்கள் இங்கு சுத்தி பார்க்க இருக்குது. கொச்சினுக்கு டூர் போக பெஸ்டான சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு பிப்ரவரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மலம்புலா டேம். இந்த டேம் இயற்கை அழகு நிறைஞ்ச மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கேரளாவின் 2வது மிக நீளமான ஆறான பாரத புலாவின் துணையாறான மலம்புலா ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. மலம்புலா டேம் கேரளாவின் ஒரு முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குது. இந்த டேமுக்கு பக்கத்தில் 28 ஏக்கர் பரப்பளவில் சூப்பரான பார்க் அமைச்சிருக்காங்க. இங்கு குழந்தைகளுக்கான குழந்தைகள் பூங்கா, மீன் வளர்ப்பு பூங்கா, மலைப்பாம்பு, நாகப்பாம்பு, விரியின் பாம்பு உட்பட பல வகை பாம்புகளை கொண்ட பாம்பு பூங்கா, ஜப்பானீஸ் பூங்கா, பாறை பூங்கா உள்ளிட்ட இடங்களும் சுற்றுலா பயணிகளை பெரிதும் மகிழ்விக்கும் வகையில் ரோப்கார் பயண திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த டேம் பாலக்காட்டிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்புத்தூர்லிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த டேமுக்கு பக்கத்தில் தோனி எக்கோ டூரிசம் பார்க் மற்றும் பாலக்காட்டில் அமைஞ்சிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க பாலக்காடு கோட்டை உள்ளிட்ட இடங்களையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். திருச்சூர். கலாச்சார பாரம்பரியம் நிறைஞ்ச இடத்துக்கு சுற்றுலா போக நினைக்கிறவங்க திருச்சூருக்கு போகலாம். இது கேரளத்தின் பண்பாட்டு தலைநகரம் என அழைக்கப்படுது. இங்கு கேரளத்தின் முக்கிய பண்பாட்டு அமைப்புகளான சங்கீத நாடக அகாடமி, சாகித்ய அகாடமி அமைஞ்சிருக்கு. இலக்கியம் கலைகளுக்கு தரமான வாசகர்கள் நிறைஞ்ச ஊர் திருச்சூர். இங்கு வருஷந்தோறும் ஏப்ரல் டு மே மாசத்துல நடைபெறும் திருச்சூர் போரம் திருவிழா தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவுக்கு போடு மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. இங்கு நம்ம சுத்தி பார்க்க ஸ்ரீ வடக்குநாதன் கோயில், சக்தன் தம்புரான் பேலஸ், திருச்சூர் ஜூ மற்றும் மியூசியம், புனித அன்னை தேவாலயம், விலங்கன் மலை, பிரமேக்கவு பகவதி கோயில், திருவம்பாடி ஸ்ரீ கிருஷ்ண கோயில் உள்ளிட்ட பல முக்கியமான இடங்களை நம்ம சுத்தி பார்த்துட்டு வரலாம். வாகமன். கடவுளின் தேசம், கால்படாத சொர்க்கம் என அழைக்கப்படுது வாகமன். இது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் கேரளாவின் கோட்டயம் மாவட்டத்தில் கோட்டயம் இடுக்கி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்கிற ஒரு குளிர்ச்சியான மலைப்பிரதேசம். கூட்ட நெரிசலே இல்லாமல் இயற்கை அழகுகள் நிறைஞ்ச இடங்களை ரசிக்க நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய வாகமனில் பச்சை பசுமையான புல்வெளிகளும் ட்ரக்கிங் போக நினைக்கிறவங்களுக்கு வசதியாக மலைப்பிரதேசங்களும் அடுக்கடுக்காக அமைஞ்சிருக்கிற தேயிலை தோட்டங்களும் பல்வேறு வியூ பாயிண்ட்களும் நீர்வீழ்ச்சிகளும் அமைதியாக காட்சியளிக்கக்கூடிய ஏரிகளும் நிறைஞ்சிருக்கு. இங்கு நம்ம குறைஞ்ச விலையிலேயே ரெசார்ட்ஸ் புக் பண்ணிட்டு 2-3 நாட்கள் ஸ்டே பண்ணியும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம். வாகமனுக்கு போக பெஸ்டான சீசன் பார்த்தா மார்ச் டு மே கோடை காலம் மற்றும் டிசம்பர் டு பிப்ரவரி குளிர்காலம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாகமனுக்கு போக தேனியிலிருந்து கம்பம் கும்ளி வழியாகவும் இல்லனா கேரளாவின் கோட்டைன்ற இடத்திலிருந்து 63 கிலோமீட்டர் தொலைவிலும் டிராவல் பண்ணி வாகமனுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாம். அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. கேரளாவின் மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி இந்தியாவின் நயாகரா என
அழைக்கப்படுத்து உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் இந்த அருவியோட அழகை ரசிப்பதற்காகவே இந்தியா ஃபுல்லாவே பல சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க. வருஷத்துக்கு 7 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பிரபல சுற்றுலா தலமாக இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி விளங்குது. இந்த அருவி அமைஞ்சிருக்கிற இயற்கை அழகின் காரணமாகவே பல்வேறு திரைப்பட கலைஞர்களோட கவனத்தை ஈர்த்து பல மலையாள படங்கள் மற்றும் பல தமிழ் திரைப்படங்களும் இங்கு படப்பிடிப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த அருவிக்கு நாம போக பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வழியாகவும் போகலாம். பிளைட்ல வர நினைக்கிறவங்க கொச்சி ஏர்போர்ட் வந்து வரலாம். ட்ரெயின்ல வரணும்னா சாலக்குடி ரயில் நிலையம் வந்துட்டு அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு நம்ம போகலாம். இந்த ஃபால்ஸுக்கு போக பெஸ்டான சீசன் பார்க்கும்போது செப்டம்பர் டு ஜனவரி. இந்த டைம்ல இந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேரளாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பெஸ்டான டூரிஸ்ட் பிளேசஸ் பத்தின வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தமிழ் டூரிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, சி யூ.